ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நாகூர் ஹனீபாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் முஸ்லீம் சமூக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய காந்தம் நாகூர் ஹனீபா தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நாகூரில் அவருடைய இறுதி பயணம் கலந்து கொண்டவர்களில் அந்த உள்ளூர் மக்கள் அந்த சமூக மக்கள் வரல என்ன இறை தூதரா இருக்கக்கூடிய முகமது நபி மீது பாடுகிற பாடகனா தொடருவதா இல்ல திமுக மேடைகளில் அவன் பாடகனா தொடருவதா? அவரை திமுக பயன்படுத்தி கொண்டு கடைசி கால வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அரசியல் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவருக்கு அரசியல் போதிய அறிவு இல்லை என்பதுதான் கலைஞர் தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சு அது பின்னாடி எம்எல்ஏ சீட் கொடுக்கல. சாதிக்கு பார்த்து கட்சியுடைய பொருளாளர் கஷ்டத்தில் இருக்கா தெரியாமல் இருந்திருக்கும். கடைசி காலத்தில் அன்பாளனுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அமைச்சரான பிறகு அவர் இங்கே இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகாமல் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது தான். கல்வி அமைச்சராக இருந்தார், அவர் காலத்தில் கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் தான். ஆனால் நீங்கள் இந்த சாதிக் பாட்சா இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லவே முடியல, காகிதம் இல்லாத சொல்ல முடியல, நாகரணிப்பாக சொல்ல முடியலையே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர்கள் எதையும் கேட்டு பெறுவதில்லை, அதனால தான் அவர்களுக்கு அந்த வறுமை. திமுக பக்கம் பாடிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் திரைப்படத்துறையில் அவருக்கு வாய்ப்பு வருது. இப்படி வாய்ப்பு வருகிற பொழுது கண்டிப்பாக திரைப்படத்துறைக்கு போகிறாரு. அப்போ அவங்க திரைப்படத்துறையில் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிங்கன்னா கட்சி கொடுத்து போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நாகூர் ஹனீஃபா பற்றி பேசலாம். நாகூர் ஹனீஃபாவோட இசை பயணம் எங்கேருந்து தொடங்கியது? அவர் இசை முரசு ஹனீஃபா அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்ன சார்? இல்லை, நாகூர் ஹனீஃபாவை பொறுத்தவரை நீங்கள் முஸ்லீம் சிறுபான்மை மக்களினுடைய இசை புயல் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் முஸ்லீம் சமூக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய காந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது கலைஞர்கிட்ட போய் கூட்டம் செய்தி கேட்கிற பொழுது கலைஞர் கூட்டத்தை நாகூர் ஹனீஃபாவிடம் செய்தி வாங்கிவிட்டு பிறகு என்கிட்ட வாங்குவாராம் நீங்கள் கருணாநிதி. அப்போது காரணம் என்னென்னா சிறுபான்மை மக்களை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவராக நாகூர் ஹனீஃபா இருந்தார். முஸ்லீம் வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு திமுக பக்கம் திருப்பியதில் 100% ஒரு பெரிய ஈர்ப்பு நாகூர் ஹனீஃபா தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு இறந்த பிறகு நாகூரில் அவருடைய இறுதி பயணம் கலந்து கொண்டவர்களில் நீங்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹைதர் அலி அவர் சொன்னார் என்கிட்ட. நாகூர் அவர் இறந்த பிறகு நாங்கள் ஜனாசை அடக்கம் பண்ணுவதற்காக போயிருந்தோம். உள்ளூர் மக்கள் அந்த சமூக மக்கள் வரல என்னார், வந்தவன் பூரா திமுக காரன் தான் வந்தார். திமுக காரன் தான் ஆயிரக்கணக்கான பேர் மாலை மரியாதையோடு நின்னா உள்ளூர் மக்கள் அவர் சமூக மக்கள் பெரிய அளவில் அங்கே திரளலை என்பது அவருடைய வேதனை. அப்போது நீங்கள் அந்த சமூகத்தை திமுகவிடம் கொண்டு சேர்த்ததற்காக நீங்கள் திமுக தொண்டை வந்தான். அந்த நாகூர் ஹனீஃபா, நாகூர் என்பது அவருக்கு முன்னால் உள்ள அந்த பெயர், ஹனீஃபா என்பது அவருடைய மதத்தினுடைய பெயர். அந்த இரண்டு அர்த்தத்துக்குமான அந்த சமூகம் அவரை போற்றி கொண்டாடவில்லை என்பது தான் அந்த சமூக தலைவரான ஹைதர் அலி அண்ணா என்கிட்ட அந்த வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார். இப்போது நாகூர் ஹனீஃபாவை பொறுத்தவரை அவருடைய பேர் நாகூர் இஸ்மாயில், அதுதான் அவர் 1925 பிறக்கிறாரு, 2015 இறந்துடுறாரு. அதாவது 90 வயசில் அவர் இறந்துடுறாரு. நீங்கள் அவருடைய சொந்த ஊர் ராம்நாடு பக்கத்தில் வெளிப்பட்டினத்தில் இருந்தார். அப்பா பிரிட்டிஷ்காரங்கிட்ட வேலை பார்த்துருக்கார், ஆயுத கிடங்கு ஹவில்தார், இதுதான் அவங்க அப்பா வேலை பார்த்தது. அதன் பிறகு அவருக்கு மைக்ரேட் ஆகி நாகூரில் வந்து செட்டில் ஆகிட்டார். இதுதான் அவருடைய பூர்வீகம். அதாவது அவங்க அப்பா இப்போ 11 வயசு இருக்கும்போதே இவர் பள்ளியில் இவர் அந்த பாட்டு பாடுற திறனை பார்த்து அவங்க அப்பா அதை வந்து தடுக்காமல் என்ன பண்ணியிருக்காரு, அதை வளர்த்துருக்கார். அதுதான் நமக்கு ஒரு நாகூர் ஹனீஃபா கிடச்சிருக்கார். 11 வயசுலேயே பள்ளிக்கூடத்துலேயே இந்த கணீர் குரல் பாடுவதை வாத்தியார் மாணவர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே பாட சொல்லி ரசிக்கிறாங்க. இந்த ரசிப்பு தான் அவருக்கு வந்து 13 வயசில் திருமண வீடுகளில் அவர் தான் அந்த கதாநாயகன். கல்யாண வீட்டில் நீங்கள் முஸ்லீம் இப்போ பெரியவர்களுக்கு கூடுகிற வீட்டில் 13 வயசில் பாட்டு கச்சேரி வைப்பாங்க, டிஎம் சவுந்தரராஜன், எஸ்எஸ்பி இளையராஜ மியூசிக் மாதிரி. 13 வயசில் நாகூர் ஹனீஃபா பாடாத திருமண வீடுகளே கிடையாது. 15 வயசில் முழு பாடகன் ஆகிட்டார். இதுதான் அவருடைய இளமை காலம்.
பதினஞ்சு வயசில் பக்கவாத்திய வாத்தியம் பேண்டு கிண்டு, ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு பெரிய இசை கச்சேரியை தலைமை தாங்குகிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆற்றல் வந்துருச்சு. பதினஞ்சு வயசு இந்த இளைஞன் இவருடைய வேலை செய்கிற ஆட்கள் பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தபேலாவில் ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்தவர், இசை குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவரை விட மூத்தவர்கள். இவர் இந்த இவர் ஒருவர் தான் பாஞ்சு வயசு இளைஞன், சிறுவன்னா சொல்லலாம். அப்போ சுற்றி இருக்கவங்க பூரா 25 வயசு 30 வயசு 35 வயசு தான். இதுதான் அவருடைய இசை பயணத்தில் முதல் படிக்கட்டு. எல்லாருமே தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, ஆனால் பாடகர் தான் அந்த இசைக்குழுவுடைய தலைவராக இருக்கணும். எம்எஸ் விஸ்வநாதர் இருக்கார், இளையராஜா இருக்கார், எஸ்எஸ்பி இருக்கார், ரகுமான் இருக்காருன்னா ரகுமான் தான் அந்த இசைக்குழுவுடைய தலைவர். மீது எல்லாருமே நீங்கள் ஜூனியராக தான் இருப்பாங்க, ஆனால் இவர் தான் எல்லா எல்லாத்தையும் ஜூனியர். மீதி சுற்றி இருக்கிறவங்க பூரா கலைஞர்கள் பூரா சீனியர். இப்படி ஒரு வினோதமான ஒரு இசைக்குழுவினுடைய தலைவர் யார்? நாகூர் ஹனிஃபா. இதுதான் அவருடைய சிறப்பு. நீங்கள் 1941 தேர் எழுந்தோர் ஒரு இந்தி பாடலை நீங்கள் பெரிய அளவில் போய் பாடியிருக்கார். அது அவருக்கு பெரிய ரீச்சு, இலங்கை வரை அவருக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டு பண்ணியிருக்கு. கடல் கடந்து போய் பாடிய அந்த பாட்டு என்பது அவருக்கு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் சமூகத்தை தாண்டி, நீங்கள் தமிழர் சிங்களர் முஸ்லீம் சமூகம் மூன்று பேருமே அவரை இலங்கைக்கு அடிக்கடி வரவழைத்து அதை பாட சொல்லியிருக்கு. இந்த பெருமை தமிழ்நாட்டிலிருந்து போன நாகூர் ஹனிஃபாவுக்கு தான் தொடர்ச்சியாக கிடைச்சிருக்கு. நாம்னு ஒரு படம், நீங்கள் நாட்டுக்கூத்து கலைஞரோடு இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்கார். ஆமாம், அது அது வந்து திமுக மத்தியில் அது ஒரு பெரிய ரீச் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு தான் இவர் கழக பாடகராக அறிமுகமாகிறார். அது வரைக்கும் நீங்கள் இப்போ அவர் அவருக்கு வந்து இறை தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி மீது பாடுகிற பாடகனாக தொடருவதா, இல்லை திமுக மேடைகளில் நம்ம பாடகனாக தொடருவதா, இந்த இரண்டு தடுமாற்றத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நமக்கு வந்து இறை பாடலை பாடுவதை நிறுத்தாமல் முழு நேரமாக கழக பாடல் பாடக்கூடிய பாடகனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு எந்த பக்கம் திரும்பிட்டாரு. நீங்க இறை பாடல் பாடினீங்கன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு தாண்டி வெளியே வர முடியாது. ஆனால் இவர் எங்கே வர்றாருன்னா, தமிழ்நாடு முழுக்க அனைத்து திராவிட இயக்க மேடைகளில் பாடக்கூடிய பாடகனாக பரிணமிச்சது அந்த அந்த நேரத்தில் தான். அவர் தன்னை நீங்கள் இந்த பக்கம் திமுக மேடைகள்லையோ கழக பாடலோ பொது பாடலோ பாடாமல் இறை பாடலுக்காக பாடுவதாக போயிருந்தார்னா நமக்கு ஒரு நாகூர் ஹனிஃபா கிடைச்சிரு. அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு பாடகராக நாகூர் ஹனிஃபாவை நம்ம கிடைச்சிருக்க முடியாது. இப்போ அவரை திமுக பயன்படுத்தி கொண்டு கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. திமுக மேடைகள், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் திமுக மேடைகளில் அந்த கணீர் குரல், அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடுவார். இது திமுக வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு கலைஞர் பயன்படுத்திய யுக்தி. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேச போறாருன்னா முதல்ல வந்து நாகூர் ஹனிஃபாட்ட போய் நீங்கள் டைம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆள். அவருக்கும் கலைஞருக்குமான நட்பு எப்படி உருவாச்சு? இல்லை எப்படி உருவாச்சு? அதை நாம் படத்தில் ரெண்டு பேரும் இணைந்து பாடுறாங்க, அதில் நடிக்கிறாங்க, அதில் ரெண்டு பேர் பணியாற்றுறாங்க, அதில் அவருக்கு நட்பு உருவாகுது. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து முழுமையான கழக பாடகர் அல்ல. அது வரைக்கும் அவர் நீங்கள் சிறப்பு வாய்ந்த பாடல்கள் இந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, அந்த பாடலாம் வந்து நீங்கள் முஸ்லீம் கிராமங்கள் பூரா பாட்டு வரும். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் கருணையோடு கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இந்த பாடலாம் சின்ன பிள்ளைகளை எல்லா முஸ்லீம் கிராமங்கள் நான் தொண்டி ராமநாதபுரம். அப்போ இந்த பாட்டு வந்து கேட்காத நாட்களே இருக்காது. அது அதிலிருந்து எப்போ டேர்ன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுக அவர் கலைஞரோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது அப்போ அதில் வந்து அவருக்கு ஒரு தடுமாற்றத்தில் திமுக பக்கம் சேர்ந்துடுறார். சேர்ந்த பிறகு தமிழ்நாடு பட்டி தொட்டியில் திமுக கூட்டத்துக்கு தேதிக்காக கேட்பதற்கு அறிவாலயம் வந்தால் கலைஞர் கருணாநிதி சொல்கிறது, நீங்கள் கூட்டம் கூட்டுவதற்கு முன்பு நேராக போய் அவர்கிட்ட பணம் கொடுத்து அவர்கிட்ட தேதி வாங்கிடுங்க. எந்த காலகட்டம் சார் திமுகவில் சேர்ந்தது? அவர் ஏறக்குறைய ஒரு 75 இணைஞ்சிட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது முஸ்லீம் வாக்கு வங்கி ஸ்பிரிட் ஆயிடுச்சு. சமது லத்தீப், லத்தீப் வந்து திமுக பக்கம், சமது அண்ணாதிமுக பக்கம் போயிட்டார்.
அப்போ கலைஞருக்கு வந்து முஸ்லீம் வாக்கு வங்கி தன்னை விட்டு போயிருமோன்னு பயப்படுறார். அப்போ இது எப்படி சரி பண்ணுவது? அதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்கு. இது எப்படி சரி பண்ணுவது? சரி பண்றதுக்கு வந்து திமுக முஸ்லீம் தலைவர்கள் பெரிய அளவுல கருணாநிதியோட நெருக்கமா இல்ல. காகிதம் இல்லாத மரணம். அப்போ லத்தீப் சமத தான் அடுத்த கட்டம். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நீங்க சமத தூக்கிட்டாரு. அப்போ முஸ்லீம் வாக்கெல்லாம் பாதி அதிமுக போயிருச்சு. அப்போ இத சமன்படுத்தணும், சரிப்படுத்தணும், தம் பக்கம் இழுக்கணும்னா அவருக்கு கிடைத்த ஒரே ஆளாரு நாகூர் ஹனிஃபா தான். நீங்க நாகூர் ஹனிஃபா மூலம்தான் கருணாநிதியினுடைய அரசியல் சிறுபான்மை முஸ்லீம் மக்களோடு பின்னி பிணைக்கப்பட்டது. நீங்க 1999 வாஜ்பாயோடு நீங்க திமுக கூட்டணி வைக்கிறது. கூட்டணி வச்சு அது வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் பூரா பெரிய அதிர்ச்சி ஆயிடுறாங்க. திமுக அந்த வேலை போய் சேர்ந்து ஜெயலலிதா போனா ஒத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா பிஜேபியோடு போனா அது பெருசா பார்ப்பன பெண் பார்ப்பனத்தி அந்த அந்த பாசத்தில் போகுது. ஆனால் கலைஞர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அமைச்சரான பிறகு சிறுபான்மை மக்கள் பெரிய அச்சுறுத்தல், அதாவது மிக பிஜேபி அச்சுறுத்தல் வரும், பிஜேபி தனக்கு எதிராக வரும், திமுக அதை எப்படி இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்ததுன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதை சமன் பண்ணியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நாகூர் ஹனிஃபா தான். அப்போ எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, மாநாடு சின்ன தெருக்கூட்டமாக இருந்தால் கூட நாகூர் ஹனிஃபா பாட்டை போட்டு தான் ஆரம்பிப்பான். அதுவும் கலைஞர்கள் எழுதிய கள்ளக்குடி ஒழிக்காத மேடை. அப்போ நாகூர் ஹனிஃபா பாட்டு அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களை அப்படியே ஈர்த்து கொண்டு வந்துச்சு. அதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதே போல் நீங்கள் அவரோட 1955 எம்ஜிஆரோட ஒரு குலே பகாவளின்னு ஒரு படத்தில் பாடியிருக்கார். எம்எஸ் விஸ்வநாதன் இவர் ரெண்டும் இணைந்து பாடியிருக்காங்க எம்ஜிஆரோட. அதே போல் 1961 பாவ மன்னிப்பு எல்லோரும் கொண்டாடுவோம்னு டிஎம்எஸ் பாட்டு பெருமை வாய்ந்த பாட்டு இளையராஜாவோட சேர்ந்து பாடியிருக்கார். பாலு மகேந்திரோட சேர்ந்து பாடியிருக்கார். ராமன் அப்துல்லா படத்தில் உன் மதமா என் மதமா இறைவன் எந்த மதம் இதெல்லாமே அவர் அதாவது ஆகூர் அடிப்பாங்கிறது முஸ்லீம் மதம் கடந்து அவள் எல்லாராலும் பார்க்கப்பட்டது. இந்த பாலு மகேந்திர படத்தில் ராமன் அப்துல்லா படத்தில் உன்மதமா என்மதமா அந்த கணீர் குரலை நீங்க கிராமத்தில் பட்டித்துட்டியெல்லாம் திமுக மேடையில் கேட்டவன் பூரா அந்த படத்தில் கேட்டான். அது படத்துக்கான அடையாளமே இன்ன வரைக்கும் அதுதான் மத நல்லிணக்கம். ஒரு விஷயத்தை நீங்க இப்போ பீஸ் கமிட்டி இந்து முஸ்லீம் சண்டை தகராறு ஒம்பு தும்புனா இந்த படத்துக்கு போட்டுரும். உன்மதமா என்மதமா இறைவன் எந்த மதம்டா, அது முஸ்லீமுக்கும் பொருந்தும், இந்துவுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுதான் அவருடைய சிறப்பு. ரெண்டாவது அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா திமுக மேடைகளை தவிர்த்து நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே அவர் போனார். இலக்கிய விழா, திருவள்ளுவர் விழா, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற பொழுது பணமே வாங்காமல் நான் பாதி காசு கொடுத்தா போதும் நான் வந்து பாடுறேன். அப்போ அதை தாண்டி அவருக்கு இந்த தமிழ் மொழி மீது ஒரு அளவு கடந்து பட்டு இருந்திருக்கு. இப்போ இருந்த மாதிரி திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. இல்லை, திராவிடத்தில் இருந்தவங்க தமிழ் தேசியம். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கிய விழாக்களில் கலந்து கொள்றது ரொம்ப பெருமைப்பட்டாதீங்க. தேனிசி செல்லப்பா இருக்கார். தேனிசி செல்லப்பா இந்த தமிழ் திராவிட கழக கூட்டங்கள் தான் வருவார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய விழாக்கள்லையுமே அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். திராவிட கழகம், திமுக, அதே போல் நீங்கள் ஆரம்ப காலத்தில் திரைப்படம், அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றில் திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து எம்எல்சி ஆக்குறாங்க. எம்எல்சி ஆக்குறாங்க, வக்போர்டு தலைவர் ஆக்குறாங்க. வக்போர்டு தலைவராக இருக்கும்போது கலைஞர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். என்ன வருத்தப்படுறாருன்னா அந்த வக்போர்டு தலைவராக இருந்து பலரால் அவர் ஏமாற்றப்படுகிறார். என்னன்னா எந்த விஷயத்தை எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல. ஒரு கலைஞர், ஒரு பாடகனை தவிர ஒரு முழு நேர அரசியல்வாதி அல்ல. அதனால தான் அவர் திருப்பி அவர் எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்கலைங்கிறாங்க. கலைஞர் அரசியலில் எம்எல்ஏ சீட்டு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கோ ஏன் அனுப்பலை, இல்லை அவரை வந்து ஒரு அமைச்சராக்கியிருக்கலாம். எம்எல்ஏ போட்டியே போடலையா, இல்லை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரா, வாய்ப்பே கிடைக்கல? இல்லை இல்லை, வாய்ப்பு கூட தோல்வி அடைஞ்சார் நாகப்பட்டினத்தில். அதாவது அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறுவதற்கு அவர் தகுதி இல்லைன்னு கலைஞரே சொல்கிறார். பக்போர்டு தலைவராக கொடுத்த பிறகு பக்போர்டு தலைவராக இருந்து அவர் சில தவறான முடிவெல்லாம் எடுத்தார். அரசியல் நுணுக்கம் அவர் தெரியல. அப்போ என்னென்னு கேட்கும்போது கலைஞரை கூட கேட்குறாரு, என்ன அரசியல் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவருக்கு அரசியல் போதிய அறிவு இல்லை என்பதுதான் கலைஞருக்கு
தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சு அது பின்னாடி ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கல. திமுக மேல ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. குற்றம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாரா? அவர் அமைச்சர் ஆகியிருக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்கணும், அவர் ஏதாவது ஒரு வாரிய தலைவர் ஆகியிருக்கணும். கடைசி வரைக்கும் அவர் 2015 இறக்குறாரு. 15 இறக்குற வரை நீங்க அவருக்கு பெரிய சிறப்பு கிடையாது. பெரிய நீங்க திமுகல சாதி பாச்சான பொருளாளர் இருந்தார். அவர் கடைசி காலத்தில் பாத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள குடியிருக்க முடியாம 1,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொருளாளர். அவரு தான் கையெழுத்து போடக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர் சாதிக் பாட்சா. அவர் இன்னொரு அணிபான்னு சொல்லலாம். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நகரத்திலிருந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாங்கிறங்க தாம்பரம் தள்ளி போய் பெரிய வழக்கறிஞர். அவர் தாம்பரம் தள்ளி போய் குடியிருக்கிறார். அவர் சொன்ன காரணம் இதுதான். என்ன வாடகை அன்னைக்கு என்ன மீறி மீறி நகரத்துக்குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 5,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் இருந்த ஒரு பொருளாளர் யாருன்னு கேட்டால் சாதிக் பாட்சா. கவுன்சிலர் இன்னைக்கு 5 கோடி ரூபாய் வீடு கட்டுறான். ஒரு 4 இன்னோவா கார் வச்சிருக்கான். 3 பொண்டாட்டி வச்சிருக்கான். 3 பொண்டாட்டிக்கு 3 சின்ன வீடு 3 இன்னோவா கார். ஆனால் ஒரு சாதிக் பாட்சா வறுமையில் இருந்து வக்கீலாக இருந்து கடைசியாக வைத்தியம் பார்க்க முடியாமல் இருந்ததாக வரலாறு இருக்கு. அதே போல தான் அனிபா. அனிபா வந்து கலைஞர் இல்லம், அண்ணா இல்லம், காகிதம் இல்லத்து இல்லம்னு வீடெல்லாம் கட்டுறாரு. வீடு கட்டி கலைஞரை கூட்டி போய் சிறப்புகளெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அவர் 90 வயசு அவர் ஏறக்குறைய திமுக 2006-11 அப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு ஏறக்குறைய 80-85 வயசு இருக்கும். அப்போல்லாம் வந்து அவர் சுத்தமாகவே திமுக அவரை பெரிசா கண்டுக்கல. ஃபினான்சியலாகவும் கஷ்டப்பட்டார். ஆ அப்போ நான் அந்த வயசில் அவர் பாட முடியாது, வருமானம் இல்லை. அது திமுக அவரை சரியாக நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் பாடி முஸ்லீம் வாக்கு வாங்கிய திமுகவுக்கு நிறுத்தினவருக்கு நீங்க சொன்ன மாதிரி 2015 காலகட்டத்தில் கலைஞர் அவர்களே பெருசாக ஆக்டிவா இல்லை. ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார். கலைஞர் இல்லாட்டாலும் ஸ்டாலின் முன்னெடுத்து பண்ணிருக்கலாம். அந்த 6-11 திமுக ஆட்சி தானே, அப்பவே அவருக்கு கௌரவப்படுத்திருக்கணும்ல, சிறப்பு பண்ணியிருக்கணும்ல, அது செய்யல. நீங்க அந்த சமூகம் திமுகவுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கியே ஏறக்குறைய 7-10% அப்படியே முழுசா பொட்டிக்குள்ள போறதுக்கு என்ன காரணம் கிடைக்கணும், அனிபா தான். முஸ்லீம் பகுதி வந்து ஒரு ஏறக்குறைய 40 தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதிகளில் பூராம நாகூர் அனிபா தான் திமுகவுடைய அடையாளையோ. நாங்கள் எங்க உங்களால் வச்சிருக்கோம்யா. அங்கே அவர் பாடு அவர் போய் அங்கே தங்குறாருன்னா ஒரு 50 முஸ்லீம்கள் தொப்பி போட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்மால் வந்திருக்காருயா, என் வீட்டுக்கு சாப்பிடவா, உன் வீட்டுக்கு சாப்பிடவா. அப்போது இவருக்கு அப்போ அதை அதை பார்க்குற மக்கள் முஸ்லீம் மக்கள் என்ன நினப்பான், சரி அது திமுக நம்ம கட்சி, நம்ம ஆட்கள் திமுகவில் இருக்காங்க, நம்ம அனிபா பாடுறாரு. இப்படி ஒரு ஒரு ஒட்டு உறவை ஏற்படுத்தியவர் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதாவது சங்கிலி பின்னல் வலைத்தொடர்பை திமுகவுக்குள் ஏற்படுத்தியவர் நாகூர் ஹனிஃபா. அந்த நாகூர் ஹனிஃபாவுக்கு கடைசிய காலத்தில் இறுதி காலத்தில் திமுக உரிய மரியாதை செலுத்தவில்லை என்பது நடுநிலையாளர்களுக்கு இருக்க வருத்தமான ஒரு பெரிய சங்கடம். அதாவது 1957 அதாவது அண்ணா இருக்கும்போது தான் நாகபடத்தில் கொடுத்து தோத்து போயிட்டார். அப்புறம் எம்எல்சி வக்ஃப் போர்டு தலைவராக இருந்தார். அந்த எம்எல்ஏ சீட்டு கூட வந்து அண்ணா அவர்களுக்கு அண்ணா இருக்கும்போது கொடுத்தது. கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொடுத்து இல்லை 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 இல்லை. அதான் அவர் வீட்டில் அண்ணா இல்லாம் கலைஞர் இல்லாம் காகிதம் இல்லத்தில்னு கொடுக்குறாரு. அப்புறம் ரெண்டாவது மணலியில் நிறுத்துறாங்க. மணலி தொகுதியில் தோத்து போயிடுறாரு. அதாவது மாநில மாநாடு நடக்கும் போதே டெய்லி இல்லை அவர் மணலில் நிலப்பாடு போட்டாரா, நாகப்பட்டினத்தில் நிலப்பாடு இல்லை, நாகப்பட்டினத்தில் நின்று தோத்து போயிட்டாரு. அதன் பிறகு இடைத்தேர்தலில் நிறுத்திருக்காங்க. ஆமாம் அது தோத்து போயிட்டார். அதாவது கலைஞர் வந்து சொல்லுவாராம், நீ எப்போ வேணால் என்னை பார்க்கலாம், எப்போ வேணால் வரலாம், யாரையும் நீ எது எது கேட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரை பார்க்க போகணும்னா நேராக கலைஞருக்கு ரூம் வரைக்கும் போவார். அப்போது இவர் நம்ம ஹைதர் என்ன சொன்னார், நாங்கள் ஒருக்க பார்க்குறக்கு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், உட்காந்து தாமுக சார்பாக நேராக அவர் பாட்டுக்கு வந்தார். உள்ளே போனார், கலைஞரை பார்த்தாரு, ஒரு செண்டு பாட்டில் கொடுத்தாரு, செண்டை எடுத்தார் கொடுக்குனாரு. கலைஞர் சட்டையில் பூரா அந்த துண்டுகளை தடை விட்டார். தடை விட்டானே எனக்கு அது வெளிநாட்டுல கொண்டு கொடுத்தாங்க, நீங்கள் அதை போட்டுங்க சார். நான் எந்த காலத்தில் நான் அனிபாப்பா செண்டெல்லாம் போட்டேன், இது நல்லா இருக்கும் போட்டுங்க, துபாயிலேருந்து வந்தது கொடுத்தாரு, பார்த்தாரு, பேசினார், போயிட்டார் நாங்கள் உட்காந்துருக்கும் போது. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கமாக கலைஞர் வந்து உரிமை கொடுத்து வச்சுருந்தாரு. நீங்கள் கடைசியாக இருக்கிற அரசியல் தலைவர் நிறைய பேர் வந்து நான் கலைஞரோட பாக்கெட்லேருந்து பேனாவெல்லாம் எடுத்து எழுதுனேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் உண்மையிலே ஒரு நெருக்கமாக இருந்தது. நெருக்கமாக இருந்திருக்கார். என்ன என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்ணா காலத்து சக காலத்து நண்பர்கள், அவர் ஏழ்மையாக இருந்திருக்காரு, இவரும் ஏழ்மையாக இருந்திருக்காரு. நீங்கள் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எதுக்கு திமுகவுக்கு 57 சீட்டு கொடுத்து தோத்துருக்காங்கன்னா கருணாநிதி அதே நேரத்தில் நின்று தோத்துருப்பார். அன்னைக்கு வந்து மிக சாதாரணமான நிலை தான். இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மாதிரி இப்போ எல்லா ஆடி காரு பிஎம்டபிள்யூ கார்லாம் கிடையாது. மிக சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து வளர்ந்ததுனால கலைஞர் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுகவுக்கு விசுவாசமாக அன்னையிலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சிக்கும் போகாமல் எங்கேயுமே
அணி மாறாமல் நீங்கள் திமுகவே தொடர்ந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து கலைஞருக்கு மிகப்பெரிய பலம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய முஸ்லீம் அம்பாசிடர்னு அவர் சொல்கிறார், தூதர். அதாவது திமுகவுக்கான இஸ்லாமிய முகம் ஹனீஃபா. அதை வந்து வாக்கு வங்கியை தாண்டி எந்த ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நாகூர் ஹனீஃபா கூட்டிகிட்டு போனால் கலைஞர்கிட்ட நேரடியாக பார்க்கலாம், பிரச்சனைகளை பேசலாம், சொல்லலாம். அப்போது நீங்கள் இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த காலகட்டமாக இருந்தாலும் ஹனீஃபாவோடு அந்த முஸ்லீம் பெரம்பூர்கள் புது விஷயத்துக்கு, சமூக பிரச்சனைக்கு, அரசியல் பிரச்சனைகளுக்கு கலைஞர்கிட்ட போக வேண்டியது இருந்ததுன்னா அப்போ அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கலைஞர் இருக்காருன்னு கேட்க வேண்டியது இல்லை. நேராக கூட்டிகிட்டு ஹனீஃபாவை கூட்டி நேராக அவர்கிட்ட போய் நேராக உட்காந்து பேசி முடிவெடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி கருணாநிதி இவருடைய மரணம் வரைக்கும் அந்த மரியாதை கொடுத்து வச்சிருந்தார். இப்போ அது 2006-11 கலைஞர் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ வசதி வாய்ப்பு அறிமுகம், திமுக முஸ்லீம்களுக்கு இறைய ஒரு உறவு பாலம், இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே தனக்கென எனக்கு உதவி வேணும்னு கேட்டு எதை வாங்கினதே இல்லை. அதான் அதை சிறப்பாக சொல்கிறாங்க. இதே நிலைமை தான் காகிதம் இல்லத்து. காகிதம் இல்லத்தை பொறுத்தவரை பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர் காகிதம் இல்லத்து. அவங்க அப்பா வந்து அரச குடும்பத்துக்கு ஆடை உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர், தயார் பண்ணி கொடுக்குறவர் அரச குடும்பங்களுக்கு. அப்படின்னா எவ்வளோ பெரிய வசதியான, அப்புறம் ஏற்றுமதியாளராக இருந்திருக்காரு. இந்தியாவில் முஸ்லீம் தலைவர்களில் வந்து ஒருவர் இவர், இன்னொருவர் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த ஒருவர், அந்த அளவுக்கு இருந்த அவர். கடைசியில் நீங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் போய் குரம்பேட்டை வீட்டுக்கு போவார்னு சொல்லுவாங்க அவர். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது காகிதம் இல்லத்துக்கு ஒரு ஒப்பீனியன் வாங்கணும், சட்ட சரத்து சம்மந்தமாக சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சரத்து வாங்கினோடனே ஆற்காடு வீராசியமை அனுப்புகிறார். யார் வீட்டுக்கு? காகிதம் இல்லத்து வீட்டுக்கு. காகிதம் இல்லத்து வீட்டுக்கு போனால் நீங்கள் டீ போடுறதுக்கு டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லையா? அந்த மாதிரி பக்கத்து வீடு ஏற்று வீடுலாம் போய் வாங்கிட்டு வருது. நீங்கள் அதை ஆற்காடு வீராசாமி இதை பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அந்த முஸ்லீம் தலைவர் கடைசி காலகட்டத்தில் இந்த நேர்மையாக இருக்க தலைவர். நீங்கள் முஸ்லீம்னால மிகப்பெரிய வசதி படைத்த சமூகம், கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, துபாயில் சம்பாதிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய சமூகம், சமூக தலைவர் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஹனீஃபா கதை இப்படி, காகிதம் இல்லாத கதை இப்படி, சாதிக்கு பாட்சா, இந்த 2G சாதிக்கு பாட்சா இல்லை, பொருளாளர் சாதிக்கு பாட்சா, பொருளாளர் சாதிக்கு பாட்சா. அப்போ உண்மையாகவே நீங்க பிஜேபி கார ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றான், முஸ்லீம் நாளையில கள்ளக்கடத்தல் பண்றவங்க, துபாயில இருந்து பண்றாங்க கடத்தல் எல்லாம். ஆனா இந்த அது சமூக தலைவர்கள் யார்கிட்டையும் கையேந்தாம கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்கிறது இந்த மூணு பேர் தான், நாகூர் ஹனீஃபா, காகிதம் இல்ல, சாதிக்கு பாட்சா. இப்ப நீங்க சொன்னது போல நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க, சாதிக்கு பாட்சா ஆகட்டும், நாகூர் ஹனீஃபா ஆகட்டும், காகிதம் இல்லத்தாகட்டும். தொடர்ச்சியா திமுக மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு வந்து சிறுபான்மையினருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படுறதில்ல, தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? அது உண்மைதானா? அப்போ இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இப்ப நான் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. காகிதம் இல்லத்தை திமுக கண்டுக்கல, திமுகவுக்கு தெரியலையா? நமக்கு வந்து கஷ்டமான நேரங்கள்ல வந்து சிறுபான்மையினர் வாக்கு தான் வந்து நமக்கு உதவி இருக்குது, நிறைய முறை ஆட்சி கட்டில அமர்றது கூட வந்து அதுதான் காரணமா இருந்திருக்குது. அப்படி இருந்தாலுமே ஏன் இந்த புறக்கணிப்பு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த விஷயம் கருணாநிதிக்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கு. எத்தனை புறச்சொலியில கட்டுரை எழுதுறாரு, எத்தனை அரசியல் பேசுறாரு, எவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கிறாரு, நீங்க மாநாடு நடத்துறாரு, பொதுக்கூட்டம் நடத்துறாரு, டெல்லி அரசியல கிரிட்டிசைஸ் பண்றாரு, ஸ்டேட் அரசியல கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச கருணாநிதி இதெல்லாம் தெரியாமையா இருந்திருக்கும்? சாதிக்கு பார்த்து கட்சியுடைய பொருளாளர் கஷ்டத்தில் இருக்கா தெரியாமையா இருந்திருக்கும்? கடைசி காலத்துல அன்பாளனுக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்தாங்க, அமைச்சரான பிறகு அவரு கோடிக்கணக்கா லஞ்சம் ஊழல் வாங்கிட்டு போயிட்டாரு வச்சுங்க. இங்க இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போறாம அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டதான், கல்வி அமைச்சராக இருந்தார், அவர் காலத்தில் கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் தான். ஆனா நீங்க சாதிக்கு பாட்சா இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லவே முடியல, காகிதம் இல்லாத சொல்ல முடியல, நாகூர் ஹனீஃபா சொல்ல முடியலையே. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவர்கள் எதையும் கேட்டு பெறுவதில்லை, அதனாலதான் அவர்களுக்கு அந்த வறுமை. நீங்க கேட்கக்கூடிய ஆளா இருந்தா, இல்ல தலைவரா எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துருங்க, கடைசி எம்பி எம்பியா பென்ஷனாவது வரும் தலைவரா, எனக்கு மாசம் 1 லட்சம் 50,000 சம்பளம் வரும், பென்ஷன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடிய ஆட்களா இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கியிருப்பாங்க. சாதிக் பாட்சா கடைசி வரைக்கும் ரொம்ப வறுமை, வறுமைனா சொல்ல முடியாத வறுமை. கட்சியினுடைய பொருளாளர் திமுகவெல்லாம் நீங்க இதை விட கேவலம் உலகத்தில் இருக்கவே முடியாது. அதான கவுன்சிலர் நீங்க ஆடிக்கார வச்சிருக்கேன், திமுக கவுன்சிலர். அப்போ நீங்க சாதிக்கு பாச்சா வறுமை, வறுமை, வாடகை கொடுக்க முடியாம அவுட்டர் போய் குடியிருக்குன்னு சொல்றாரு. வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருவார், ஏதாவது வழக்குக்காக தள்ளாத வயசில் வருவார். அப்ப இதுதான் ஹனீஃபாவை, ஹனீஃபாவை பொறுத்தவரையும் இதுதான் நிலைமை. அப்புறம் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சுனாமி வந்தது இல்லை, நிறைய நாகூர்ல, நாகூர் நாகப்பட்டினம் நிறைய அழிவு. அப்போ நிறைய போக்கு கடனை வாங்கி அந்த மக்களுக்கு பூரா சாப்பாடு, பெட்ஷீட், உணவு எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப என்னையா நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, ரொம்ப வறுமை, லாட்ஜ் ஒன்று கட்டியிருந்திருக்காரு, அந்த லாட்ஜும் பெருசாக ஓடலை. அப்போ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணா, எனக்கு இறைவன் ஏதோ ஒரு வழியில் கொடுக்குறான், ஆனால் அந்த மக்கள் வந்து என்ன விட கஷ்டப்படுறான், நான் அதனால் அந்த மக்களுக்கு நான் எதாவது செஞ்சே ஆகணும். அப்போ அந்த லாட்ஜெல்லாம் திறந்து விட்டாரான், முதல்லயே அவனு வர்றதில்லை மெயின்டைன் பண்ணாதனால. லாட்ஜ் எல்லாம் நீங்கள் ஏசி ஈசி போட்டு இப்போ பெயிண்டிங்னு அடிச்சா தான் வருவான், அந்த நேரத்தில் ஏழை வேலைக்கு சும்மா கொடுத்துறியான்ட்டார். அதனால் ரொம்ப கஞ்சத்தனமான ஆளுங்கிறாங்க அவரை, ரொம்ப பெரியாரை போல
ரொம்ப சிக்கனமானவர். அதனால தான் அந்த சிக்கனம் இருந்ததுனால தான் அவர் கடைசி வரைக்கும் கையேந்தாமல் வாழ முடிஞ்சது. அதே போல் அவருக்கு திராவிட இயக்க பாடலை பாடும்போது அவருக்கு மத பெரியவர்கள் போய் சொல்லுவாங்களாம், நீ என்னையா நீ ஒரு சிறுபான்மை முஸ்லீமாக இருந்துட்டு திராவிட இயக்கங்களை நீ தன்னை ஈடுபடுத்திக்கிற, நீ வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து முஸ்லீம் சமூகத்துக்கான கட்சியில் தானே இருக்கணும், திராவிட இயக்கங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் இப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் வந்து சமூகத்தை விட இந்து மக்களை நேசிக்கிறேன், இந்து முஸ்லீம் கிறித்துவன் எல்லா மக்கள் இருக்கக்கூடிய கட்சி அது திமுக தான், அதனால நான் ஒரு சிறுபான்மை அடையாளத்தோடு என்னை நான் சுருக்கிக் கொள்ள விரும்பல, அதனால தான் நான் வந்து உண்மையாகவே அல்லாஹ்வை இறை தூதரை நேசிப்பவனாக இருந்தால் மற்ற சமூகத்தையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய சமூக தலைவரோட பேசும்போது நீ திமுக உன்னை கண்டுக்கல, நீ திரும்பி இங்கே வந்துரு, எங்க முஸ்லீமுக்கே வந்துரு அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன பதில், இது வந்து இந்து மத தலைவர்கள் கூட சொல்லாத பதில், அவன் முஸ்லீம் மேல வெறுப்பை தான் உமிழுவான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ராமன் அப்துல்லா பாடுதான், அவரை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை சிறுபான்மை முஸ்லீம் என்று அவரை தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை, அவருடைய சிறப்பே அதுதான். கடைசி வரைக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கான அடையாளமாக திமுகவுக்கு சிறுபான்மை மக்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெரிய அம்பாசிடரா இருந்தாலுமே தூதரா இருந்தாலுமே பெரும்பான்மையான மக்களும் நேசிக்கக்கூடியதை அவருடைய இறப்பில் பார்க்க முடிந்தது. 2015 இறந்த பிறகு நீங்க முஸ்லீம் மக்கள் உள்ளூர் மக்கள் கூட்டம் அதிகமா இல்லை, யார் வந்தா திமுகவை சேர்ந்த இந்து கிறித்துவ தலித் மக்களை பலாயிரக்கணக்கான பேரை அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பார்க்க முடிஞ்சது. அப்போ அத்தனை பேரையும் அவர் ஏதோ ஒரு வகையில் வென்றெடுத்திருக்கிறார், இதுதான் அவருடைய சிறப்பு. அதே போல நாகூர் ஹனிஃபா வந்து பெரிய அளவில் புகழை சம்பாதிச்சாலுமே பணம் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கல, சொன்னது போல லாட்ஜ் ஒன்று பண்ணிட்டு கட்டியிருந்தாரு, ஆனால் அது பெரிய அளவில் புகழன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து திமுக மேடையில் பாடுறதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் பாடியிருக்காரு, எம்ஜிஆர் படத்தை கூட நீங்கள் பாடணும்னு தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ராமன் அப்துல்லா அப்பப்போ கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் பாடல் பாடியிருக்காரு. ஒருவேளை திமுக மேடையில் பாடாமல் ஒரு சினிமா பாடகராக அவர் வந்திருந்தாருன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சிருக்க முடியும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக, அது அதை அவர் அதை விரும்பலைங்கிறார். அப்போ அதாவது இறை பாடல்களை பாடகராக அறிமுகமாகிறார். திமுக பக்கம் பாடிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் திரைப்படத்துறையில் அவருக்கு வாய்ப்பு வருது. இப்படி வாய்ப்பு வருகிற பொழுது கண்டிப்பாக திரைப்படத்துறைக்கு போகிறாரு. அப்போ அவங்க திரைப்படத்துறையில் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிங்கன்னா கட்சி கொடுத்து போகக்கூடாது, திமுக மேடைக்கு போகக்கூடாது. நீங்கள் அப்படி பார்த்தோன்னா அஜயர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும், சிவாஜி அதுக்கப்புறம் வந்தார், கலைஞர் ஆகட்டும் எல்லாருமே அப்போது சினிமாவிலே ஆக்டிவாக இருந்தாங்க, கட்சியிலே ஆக்டிவாக இருந்தாங்கல்ல, இவருக்கு மட்டும் அந்த டிமாண்டு இல்லை? அதாவது ஒரு ஒரு பாடல் பாடும்போது ஒரு படம் எடுக்கிறவன் சிவாஜி படம் எடுப்பான், எம்ஜிஆர் படம் எடுப்பான், இல்லை எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் படம் எடுப்பான், ரஜினிகாந்த் அப்போ வந்துட்டார், இப்படி இந்த படம் வரும்போது இதில் இவர் திமுக அடையாளத்தோடு பாடின அந்த படம் ஓடாதல்ல, ஹிட் ஆகாதல்ல. அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு ஆளுமைகள், 80களில் ரஜினிகாந்த் வந்துட்டார், ரஜினிகாந்த் அதே போல் இடையில எம்ஆர் ராதா திராவிட கழகத்தில் அப்போ சினிமாலேயும் திராவிட கழகத்தில் ஆக்டிவாக இருந்தாங்கல்ல, இவருக்கு மட்டும் ஏன் அந்த நிபந்தனை தான் கேட்குறேன். இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஆர் ராதா வந்து பெரியார் தொண்டனாக இருந்தார், இருந்தாலுமே முழுமையாக அவருக்கு வந்து திராவிட கழக அடையாளம் இல்லை, திராவிட கழக அடையாளம் இல்லை. ஆனால் இவர் மாநாடுகள் கட்சி கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் பாட ஆரம்பித்த பிறகு முழுமையாக நீங்கள் இவர் திமுக கொடி கட்டிடுவான்ல, திமுக கொடி கட்டிடுவான், கலைஞர் பேனர் வச்சிருவான், கலைஞர் போஸ்டர் போட்டுருவான், அண்ணா பேனர் போட்டுருவான், நீங்கள் பெரியார் பேனர் போட்டுருவான், அப்படிங்கும்போது இவர் திமுக பாடகர், திமுக பாடகர். இந்த அடையாளம் வந்த பிறகு சினிமாவில் கூப்பிடுறவன் திமுக பாடகரை கூட்டியாந்து நீங்கள் திரைப்படத்தில் பாட வச்சா அது வந்து உண்மையாகவே ரசிகர்கள் வந்து திமுக பிடிக்கிறவன் இருப்பான், பிடிக்காத இருப்பான், எம்ஜிஆர் பிடிக்கிறவன் இருப்பான், சிவாஜி பிடிக்கிறவன் இருப்பான், ரெண்டுமே பிடிக்காத காமனாக இருக்கிறப்பான். எம்ஜிஆர் படம் வந்து ஒரு லோ கிளாஸ் பீப்புள் பூரா பார்ப்பான் எனக்கு விவரம் தெரிஞ்சு, சிவாஜி படத்தை ஒரு மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் பார்ப்பான். இதுதான் நீங்கள் ரசிகர்கள் நீங்கள் எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா படம் விசில் அடிப்பான், படம் முடிய முடிய ஒரே சத்தமா இருக்கும், ஆனா சிவாஜி படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே பின் ட்ராப் சைலண்டா இருக்கும். அது நீங்க எம்ஜிஆர் படம் பாக்குறதுக்கெல்லாம் சைக்கிள்ல ரிக்ஷாவில் விசில் அடிச்சா கொஞ்சம் தொண்டரா வருவான், சிவாஜி படத்தை பார்க்கும்போது சென்னையிலையும் பார்த்திருக்கேன், சில ஊர்களையும் பார்த்திருக்கேன், எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் வருவான். கார்லயே கார் நிறைய கார் நிற்கும் சார், அவங்க போனாலுமே எண்ணிக்கை குறைவு. சிவாஜி படத்துக்கு நாகூரனிஃபா படம் சொன்னீங்கன்னா அது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்குல்ல, இதனாலதான் திரைப்படத்துறையில் அவருக்கு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்க முடியும். ஆனா நீங்க திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் வச்ச டிமாண்ட் என்ன, நீங்க திமுக மேடையில் போகக்கூடாது. நான் உங்களுக்கு ரெகுலரா ஏவிஎம் ஏவிஎம்மே அப்படி பேசியிருக்காங்க,
ஏவிஎம் தான் எனக்கு பெரிய கம்பெனி. ஏவிஎம்மில் உங்களை நாங்கள் வந்து எங்கள் ஏவிஎம் பாட எங்கள் 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 படத்துக்கு பூரா உங்கள் பாட உங்களை பாட சொல்கிறோம் ஐயா. ஆனால் நீங்கள் திமுக மேடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் குறைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க. அப்போ ஏவிஎம் தான் பெரிய ஏவிஎம், அதே போல் எஸ்எஸ் வாசன் குரூப் ரெண்டு பேருமே இல்லை அது என்னால் முடியாது மறுத்துருக்கேன். அப்படி மறுத்ததுனுடைய விளைவு தான் நீங்கள் முழுக்காவே திரைப்படத்துறையை அவருக்கு வந்து எட்டா கனியாக போச்சு. திரைப்படத்துறையில் பாடியிருந்தாருன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டு மூணு, நீங்கள் டிஎம்எஸ் எம்எஸ் விஸ்வநாதெல்லாம் பலாயிரக்கணக்கான பாட்டு பாடினாங்க. பல ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபானா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மூணு நாலு பாட்டு. இங்கே மீட்டிங் எங்கே போனோம், தஞ்சாவூர் மீட்டிங் ஒன்று போகணும், கும்பகோணம் மீட்டிங் ஒன்று போகணும், கோயம்புத்தூர் போகணும், இது அப்படி இல்லை. சென்னையிலேயே டெய்லி ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு. தமிழ் பாட்டு தானே தெலுங்குக்கு போயிருப்பார், தெலுங்குக்கு போனால் கன்னடத்துக்கு போயிருப்பார். இப்படி அவர் அவருடைய வாழ்க்கை டேன் ஆகிருக்கும். ஹிந்தி வரைக்கும் போயிருப்பார், ஹிந்தி வரைக்கும் போயிருப்பார். ஆனால் திமுகவில் மேடை பாடகராக மாநாட்டு பாடகராக தன்னை அடக்கி கொண்டதனுடைய விளைவு திரைப்படத்துறை அவர் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்தார். எப்படி அந்த முஸ்லீம் சமூக அடையாளமாக இறை பாடகராக இருந்து அவர் திமுக பக்கம் வந்து திமுகவிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதனுடைய விளைவு திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டுவதற்கு காலம் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை, அது தவறிவிட்டார் என்று தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். நாகூர் ஹனிஃபா அவர்கள் எப்படி வந்து திராவிட கொள்கையில் உறுதியாக இருந்தார், அதே போல் கலைஞர் அவர்களுக்கும் நாகூர் ஹனிஃபா அவர்களுக்கும் உள்ள உறவு பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.